ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலக அளவுல குவாட் கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய காணொளி வாயிலான முதல் கூட்டம்ங்கிறது வந்து நடந்திருக்குது. இந்த குவாட் அமைப்பு அப்படிங்கிறது 2007 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் சார்பாக இந்த அமைப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 4 நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் இந்தியா, இந்த 4 நாடுகளையும் இணைக்கும் பட்சத்துல உலக வரைபடத்துல ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப் கிடைக்கும். சோ இதன் அடிப்படையில இந்த நாடுகளை வந்து குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இந்த அமைப்பினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், பாதுகாப்பு அமைச்சர்கள், பல்வேறு மற்ற தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு கூட்டங்கள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்குது. ஆனாலும் கூட இந்த 4 நாடுகளுடைய பிரதமர்கள் மற்றும் அதிபர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம்ங்கிறது வந்து இப்பதான் முதல் முறையா நடந்திருக்குது. இதுல இருக்கக்கூடிய 4 நாடுகளுக்கும் இடையில வந்து பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கு. குறிப்பா ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டா, ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வணிக ரீதியில வந்து, வர்த்தக ரீதியில வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து நீண்ட நாட்களா இருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா எடுத்துக்கிட்டா, அமெரிக்கா வந்து சமீபத்துல கூட அவங்களுடைய பேட்டிகள்ல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க, உலக அளவுல அமெரிக்காவுக்கு போட்டிங்கிறது வந்து ரஷ்யா இல்ல, இன்னைக்கான தேதியில வந்து எங்களுடைய வலுவான எதிர்ப்பாளரா சீனா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல நாங்க தொடர்ச்சியா ஈடுபடுவோம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் எடுத்துக்கிட்டா கூட, ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இடையில அந்த தென்சீன கடல் பகுதியில வந்து ஷாங்கியாக்கு தீவுகள் சம்பந்தமான அந்த டிஸ்பியூட்ங்கிறது வந்து நீண்ட காலமா இருக்கு. இந்தியா எடுத்துக்கிட்டா நமக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். லடாக் எல்லை பகுதியிலிருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பார்டர்ல ஏகப்பட்ட டிஸ்பியூட்ஸ் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து தொடர்ச்சியா இருக்கு. சோ இந்த 4 நாடுகளுக்குமே பொதுவான ஒரு எதிரி அப்படின்னா யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், சைனா. சோ இதன் அடிப்படையில இந்த அமைப்புகள் வந்து நாளுக்கு நாள் வந்து தீவிரமா அவங்களுக்கு இடையில வந்து பல்வேறு கூட்டங்கள் நடத்துறது, போர் பயிற்சிகள்ல ஈடுபடுறது, ராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் மேற்கொள்றது. இதுல இருக்கக்கூடிய நாடுகளுடைய சிறிய ரக தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுடைய கடற்பரப்புல இதை வந்து இந்த 4 நாடுகளும் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் மேற்கொள்றது. இது மாதிரி நீண்ட காலமா வந்து நிறைய கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து சைனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தா என்ன சொன்னாங்கன்னா, இந்த அமைப்புங்கிறது வந்து சீனாவுக்கு எதிரான அமைப்பு, இவங்களுடைய ஒரே நோக்கமே வந்து எங்களை அழிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சைனாவும் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்த குவாட் கூட்டமைப்பு வந்து அங்கீகரிக்கல. ஏன்னா இந்த குவாட் கூட்டமைப்புல வந்து இந்த ஆசியா கான்டினென்ட் சார்பா ஜப்பானும் இந்தியாவும் தான் இருக்காங்க, அதுக்கு மேல வெளியில வந்து ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா இருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏசியாக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே ஏசியாக்குள்ள இருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமே, குறிப்பா வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா, பாகிஸ்தான், இந்த நாடுகள் உள்ளடக்கிய அந்த ஷாங்காய் அமைப்பு இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ரஷ்யா வந்து பெரிய அளவுல போக்கஸ் பண்றாங்க. அமெரிக்கா வந்து இந்த குவாட் அமைப்பை தான் பெரிய அளவுல போக்கஸ் பண்றாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் குவாட்லயும் மெம்பரா இருக்காங்க, ரஷ்யா தலைமையிலான அந்த ஷாங்காய் அமைப்புலயும் இந்தியா வந்து மெம்பரா இருக்காங்க. சோ ரஷ்யா மற்றும் சைனா பொறுத்த வரைக்கும் இந்த குவாடை வந்து ஆப்போசிட் பண்றாங்க வலிமையா. அதே நேரத்துல அமெரிக்கா வந்து இந்த ஸ்ட்ராங் பண்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. சோ இதன் அடிப்படையில தான் காணொலி வாயிலான முதல் முறையான கூட்டம் வந்து நடந்துச்சு. இந்த கூட்டத்துல இந்தியா சார்பா இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களும், ஆஸ்திரேலியா சார்பா ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்களும், ஜப்பான் தரப்புல இருந்து ஜப்பானுடைய பிரதமர் யோசிகிதா சுகா அவர்களும், அமெரிக்கா தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களும் இதுல வந்து பங்கேற்றிருந்தாங்க. இதுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் விவாதிச்சிருக்காங்கன்னா, பருவநிலை மாற்றம், அதே மாதிரி இந்த கொரோனா தடுப்பூசி விவகாரம், அதே மாதிரி இந்தோ பெசிபிக் ரீஜன் சம்பந்தமான பிரச்சனைகள், தென்சீன கடற்பகுதி தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி மியான்மர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ராணுவ ஆட்சி. ஆரம்பத்தில இருந்தே அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மியான்மர் ராணுவ ஆட்சி அப்படிங்கறதுல சீனாவுடைய பிரசன்ஸ் நிச்சயமா இருக்கு, சீனாவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் மியான்மர்ல ராணுவ ஆட்சி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக பொருளாதார ரீதியா பல்வேறு தடைகளையும் தொடர்ச்சியா அமெரிக்கா வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. சோ இத பத்தியும் இந்த கூட்டத்துல விவாதிச்சதா சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கூட இந்த 4 நாடுகளினுடைய தலைவர்களும் இந்த அமைப்பினுடைய அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனியா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த எல்லா அறிக்கையிலையும் இடம்பெற்றிருந்த கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தோ பெசிபிக் ரீஜனை ஓபன் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் ஜோனா மாற்றி இதை வந்து எல்லா நாடுகளுடைய வணிக கப்பல்களும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான இடமா நாங்க மாத்துவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தென்சீன கடல் பகுதிங்கிறது வந்து ஏறத்தாழ சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு ஓரளவு, அதுல 80% ஆஃப் பிளேசஸ் வந்து சீனா வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற நாடுகள் அந்த பகுதியை கிராஸ் பண்றப்ப அதுல பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்து சீனாவால ஏற்படுத்தப்படுது. வரும் நாட்கள்ல இந்தோ பெசிபிக் ரீஜன்லயும் இதே மாதிரியான டாமினேஷன்ஸ்ல சீனா ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பெரும்பாலான இந்தோ பெசிபிக் ரீஜன் போகும் பட்சத்துல
அந்த வழிய வந்து அமெரிக்காவுடைய வணிக கப்பல்களும் சரி இந்தியாவுடைய வணிக கப்பல்களும் சரி அந்த தாண்டும் போது வந்து ஒரு சில பிரச்சனைகள் சீனாவால ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதியை வந்து வலுவா ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா மாத்துறதுக்காக ஒரு தீவிர ஆலோசனையில இந்த நாடுகள் ஈடுபட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த நான்கு நாடுகளுடைய கடற்படையும் இணைந்து இந்த பகுதியை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆலோசிச்சதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா உலக அளவுல வந்து கனிம வளத்தை அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய நாடா வந்து சைனா இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனிம வளங்கள்ல வந்து 60% மேலான கனிம வளங்கள் வந்து சைனா கிட்ட இருந்தா கிடைக்குது. சோ இதன் மூலமா தான் வந்து அவங்க அந்த ஸ்மார்ட் போனுக்கான அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியா கிரியேட் பண்றாங்க. ஒரு சில நாடுகள்கிட்ட இந்த கனிம வளம் ரிலேட்டடான ஃபியூச்சர்ஸ் வந்து இல்ல. சோ அந்த இதை வந்து அக்சஸ் பண்ணி சைனா வந்து பெரிய அளவுல வந்து ஸ்மார்ட் போன் மார்க்கெட் அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து சைனாவை வீழ்த்தக்கூடிய வகையில இந்த நான்கு நாடுகளும் இணைந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கான அந்த மார்க்கெட்ல இருந்து சீனாவை டாமினேட் பண்ணி மேல கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு பிரிட்டன்ல நடக்கக்கூடிய G7 மாநாட்டில் இந்த நான்கு நாடுகளோட தலைவர்களும் நேர்ல சந்திக்க இருக்கிறாங்க. சோ அப்ப வந்து இந்த குவாட் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த நான்கு தலைவர்களும் தனியே சந்திச்சு இதை பத்தி ஆலோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த குவாட் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது. சர்வதேச அளவுல இந்த குவாட் கூட்டமைப்பு தலைவர்களுடைய வீடியோ கான்பரன்சிங் கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றதாவே சொல்லப்படுது. சோ இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.